செய்தியாளர் செம்பருத்தி இணைப்பிலிருக்கிறார். வணக்கம் செம்பருத்தி, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. இன்று முதல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திருக்கோவில்களில் பக்தர்களுக்கு தரிசனம் செய்வதற்காக தமிழக அரசு நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக, அதாவது கடந்த சில மாதங்களாகவே கொரோனா தொற்றின் இரண்டாம் அலையின் காரணமாக குறிப்பாக வார இறுதி நாட்களில் மட்டும் பக்தர்கள் வழிபடுவதற்கு தடை செய்யப்பட்டிருந்த நிலையில், தொடர்ச்சியாக மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு திறப்பதற்கு, வார இறுதி நாட்களில் திறப்பதற்கு அனுமதி அளிக்காத நிலையிலும், தொடர்ச்சியாக தமிழக அரசிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியினரும் சரி, தொடர்ந்து மற்ற அமைப்பை சார்ந்தவர்கள் வார இறுதி நாட்களில் கோவில்களை திறந்து பக்தர்களுக்கு வழிபடுவதற்கு ஏதுவாக கோவில்களை திறக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் விடுத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் இன்று முதல், அதாவது பண்டிகை காலங்களாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்களில் வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களிலும் பக்தர்கள் கோவில்களுக்கு சென்று வழிபடுவதற்கு ஏதுவாக கோவில்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் தமிழக அரசு அறிவித்திருந்த பல்வேறு தளர்வுகளில் முக்கிய தளர்வுகளாக இந்த கோவில்கள் திறப்பதை நமக்கு கோவில்கள் திறப்பதற்கான காரணமும் ஒன்றுதான். ஏனென்றால் கடந்த 7ஆம் தேதி கூட பாஜக சார்பில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது. பண்டிகை காலங்களிலும் சரி, தமிழகத்தில் குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் இயங்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் சரி, அதாவது சாதாரண கோவில்களாக இருந்தாலும் கூட, பக்தர்களுக்கு பண்டிகை காலங்களிலும் சரி, வார இறுதி நாட்களிலும் குடும்பத்தாரோடு சென்று பக்தர்கள் சுவாமியை வழிபடுவதற்கு ஏதுவாக கோவில்களை திறக்க வேண்டும் என்று பல்வேறு அமைப்பினர் கோரிக்கை வைத்திருந்த நிலையில், இன்று முதல் கோவில்களில் தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாம் நிற்கக்கூடிய சென்னை மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் கோவிலிலும் இன்று அதிகாலை 5 மணிக்கே கோவில்களுடைய நடைகள் திறக்கப்பட்டு சுவாமிக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தற்பொழுது பக்தர்கள் தொடர்ச்சியாக தரிசனம் செய்து வருகிறார்கள். அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு வார இறுதி நாட்கள் வந்தாலே பக்தர்கள் குடும்பத்தாரோடு கோவில்களுக்கு வந்து தரிசனம் செய்வார்கள். ஆனால் கடந்த சில மாதங்களாகவே வார இறுதி நாட்களில் குடும்பத்தாரோடு வந்து சுவாமியை வழிபடுவதற்கு நிலை இல்லாத இருந்த நிலையில், இன்று முதல் வார இறுதி நாட்களிலும் கோவில்களுடைய நடைகள் திறக்கப்படும் என்றும், தொடர்ச்சியாக பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என்றும் அறிவித்திருந்த நிலையில், இன்று அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றும் ஆர்வமாக சுவாமியை வழிபடுவதற்காக கோவில்களுக்கு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. பிரியங்கா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செம்பருத்தி.